வணக்கம் உன் தமிழ் நேர்களே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்தேகத்தில் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். என்னடா ரொம்ப பெரிய கேப்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கண்டென்ட்டை ரொம்ப வருஷமாக தேடிட்டு இருந்தோம், அது இப்போ தான் கிடச்சிது. ஏன் காரணம் என்னென்னா, நானும் ஒரு ரஜினி ஃபேன். ஸோ இன்றைக்கி உங்களை எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரஜினியுடைய ஜெயிலரை பற்றி. ஆல்ரெடி காவலான்ற சாங் வந்து ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் வந்து ஹிட் அடிச்சிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ கண்டிப்பாக ஒரு ஹிட் கொடுத்தே ஆகணுன்ற ஒரு மனநிலையில் இருக்கார். 169வது படம் அவருடைய ஜெயிலரை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னா, ஜெயிலருக்கு இப்படி ஒரு பிரச்சனையா, ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகுமா, திட்டமட்டப்படி அந்த டைட்டிலோடவே ரிலீஸ் ஆகுமான்ற ஒரு டாக் இன்னைக்கு ரொம்ப ஹாட் நியூஸாக இருக்கு. இதில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஜெயிலரும் ரஜினியும் ஒரு ஹிட்டுக்காக வெயிட் பண்ணுற இந்த டைமில் அந்த படமே ரிலீஸ் ஆகுமான்ற ஒரு சுச்சுவேஷனும் இப்போ மக்களிடையே வந்து பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ரஜினி ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் அந்த குக்கும் சாங் மூலயமா வந்து சோசியல் மீடியாவில் அடிச்சுக்கிறதுக்காகவே உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த சமயத்தில் ஜெயிலருக்கு வந்த புதிய பிரச்சனை அது என்னன்னு பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 10 ஜெயிலர் படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம நெல்சன் திலீப் குமார் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் வந்து ஏற்கனவே ஒரு பேஸ்டின் ஒரு படம் கொடுத்தாரு, கூலமாக கோக்கிலான ஒரு படம் கொடுத்தாரு, டாக்டர்னு ஒரு படம் கொடுத்தாரு. இதில் வந்து கூலமாக கோக்கிலாவும் டாக்டரும் வந்து ரொம்ப சூப்பராகவே போச்சு. பீஸ்ட் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து வெற்றியை தரலை. ஸோ நெல்சன் திலீப் குமாரும் வந்து ஒரு நல்ல ஹிட்டுக்காகவும், அதே மாதிரி நம்ம தலைவர் இருக்கார் இல்லையா, அவரும் ஒரு நல்ல ஹிட்டுக்காக வெயிட் பண்ணுற சமயத்தில் படமே ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு சன் பிக்சர்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுத்தியிருக்கு இந்த ஜெயிலர் படம். இந்த படத்தில் எங்கடா பிரச்சனை வந்தது, விஜய் ரசிகரா, இல்லை பொதுமக்களா, இல்லை நான் வந்து படக்குழுவினரா, டைரக்டரா, சன் பிக்சரான்னு பார்த்தா இவங்கெல்லாம் யாருமே இல்லை. பிரச்சனை எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, பக்கத்து ஸ்டேட்லேருந்து வந்திருக்கு. என்னடா பக்கத்து ஸ்டேட்லேருந்து இந்த பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, பக்கத்து ஸ்டேட்டில் சேம் டைட்டலில் அங்கே ஒரு படம், அது ஆகஸ்ட் 10 ரிலீஸ் ஆகிறதா பேசிட்டுருக்காங்க. அந்த ஸ்டேட் எங்கடான்னு பார்க்குறோம்னா, நம்ம பக்கத்தில் இருக்கிற கேரளாவிலேருந்து தான். ஆல்ரெடி இந்த படத்தில் மோகன்லால் நடிச்சிருக்காங்க, அது மிகப்பெரிய இன்னொரு சூப்பர் ஸ்டார் அணிஞ்சிருக்காங்க. அவரும் கேரளாவிலேருந்து தான் வந்து இங்கே நடிச்சிருக்காங்கன்றது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். சிவராஜ்குமார் நடிச்சிருக்காங்க, ஆல்ரெடி காவலா பாண்டது மூலம் தம்மனா வந்து பயங்கரமாக ஒரு வைப்ஸ் ஏற்படுத்தியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது கேரளாவிலேருந்து மோகன்லால் மட்டும் வரல, கேரளாவிலேருந்து ஒரு புதிய விதமான பிரச்சனையும் வந்திருக்கு. அந்த பிரச்சனையை பற்றி தான் நம்ம இந்திய வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜெயிலருக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெயிலர் வந்து 5 மொழிகளில் வரப்போகுதுன்றது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அதனால தான் சிவராஜ்குமார்ன்ற ஒருத்தரையும் மோகன்லால்ன்ற ஒருத்தரையும் மல்டி ஸ்டார் பர்சனாலிட்டி கொண்டு இந்த படத்தை கொண்டு வருது. காரணமே 5 மொழிகளில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் தான். ஆனால் இப்போ தமிழ் மொழியிலே ரிலீஸ் ஆகுமா அந்த அளவுக்கு வந்து ஒரு புதிய பிரச்சனை கேரளாவில் வந்திருக்குன்றத நான் சொல்லிட்டு, அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லலான்னு பார்த்தோம்னா, ஜெயிலர் என்ற அதே பேரில் கேரளாவிலையும் ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இங்கே நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த மாதிரி அங்கே வந்து பியான் சீனிவாசன் ஒருத்தர் நடிக்கிறாங்க, ஜாகீர் அப்படின்ற ஒருத்தர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, டைரக்டரும் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து சேம் டேட்லேயே அங்கேயும் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம சூப்பர் ஸ்டார் படம் வந்து உலகம் ஃபுல்லாக ஜெயிலர்ன்ற படத்தோட பேரோட எல்லாருக்குமே விளம்பரம் ஆச்சுன்றது உங்களுக்கு தெரியும். இந்த டைமில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெயிலர்ன்ற படத்தை அதே பேரை நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம், ஆகையால் அந்த டைட்டிலை நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சன்ஸ் பிக்சர்ஸ்கிட்ட ஜாகீர் என்ற டைரக்டர் வந்து வேண்டுகோள் விடுத்திருக்காரு. ஸோ சன்ஸ் பிக்சர் என்ன பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லிட்டு இந்த டைட்டில் வந்து நாங்கள் வேர்ல்டு வைடில் வந்து பெருசாக வந்து நாங்கள் மாசாக ரீச் பண்ணிட்டோம், மக்கள் மத்தியில் எல்லாருமே இது ப்ராப்ளம் அடைஞ்சிருக்குது, இதுக்கப்புறம் இந்த டைட்டிலை மாற்றினா படத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் ஸ்டாருக்காக நீங்கள் என்ன பேர் வச்சாலும் பேரே வைக்கலாம், படம் வந்து மாஸ் ஹிட் ஆகும்ன்றதை அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு இந்த டைட்டில் மூலயமா தான் இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும், நாங்களும் திட்டமிட்டு 10 ரிலீஸ் பண்ணுறதா நாங்கள் சொல்லிட்டோம், அதில் இந்த டைட்டில் நீங்கள் மாற்றியே ஆகணும்னு சொல்லி கேட்டுருக்காங்க. சன் பிக்சர் வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் விடாப்பையாகவும் இருக்காங்க. ஸோ அந்த பிரச்சனை இதோட முடிந்து விடுமா, இல்லை கோர்ட்டுக்கு போவாங்களா, இல்லைனா வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களா, இதை எப்படி சரி பண்ணுவாங்க, திட்டமிட்டுப்படி ஜெயிலர் படம் 10 ஆகஸ்ட் 10 ரிலீஸ் ஆகுமான்றது ஒரு கேள்விக்குறியாகவே மக்கள் மனிதர்கள் இன்னும் விளைத்து கொண்டு இருக்கிறது. நானும் ஜெயிலர் படத்துக்காக ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எது எப்படி இருந்தாலும் ஆகஸ்ட் 10 ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகணும், அது ஜெயிலராகவே ரிலீஸ் ஆகும் சரி, இல்லை சூப்பர் ஸ்டார்னு 99 பேரில் ஏதோ ஒரு பேர் ரிலீஸ் ஆகணும், ஜெயிலர் படம் திட்டமிட்டபடி ரிலீஸ் ஆகணுன்றதை என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மக்களே நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் போய் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மிக விரைவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்திடுங்க, கமெண்டில் போயிட்டு வேறு என்ன யாரை பற்றி பேசலாம், வேறு எந்த நிகழ்வுகளை பற்றி பேசலான்றதை நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா நீங்களுக்கு இன்னும் உற்சாகமாக நாங்கள் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வீடியோவில் நாங்கள் சொல்லுவோம். ஸோ அதையால சீக்கிரமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.